வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவாங்க இஷ்டான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இன்ஸ்டாகிராமை டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போகணுன்னு என்ன காட்டணும், நீங்கள் இன்ஸ்டாகிராமு உள்ளே போகணுன்னு உங்கள் அக்கௌண்ட் கேட்கும், உங்களோட அக்கௌண்ட் கேட்கும், உங்கள் அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டு மொபைல் நம்பரு அதை கொடுத்து லாக்இன் பண்ணி வந்துக்கோங்க. லாக்இன் பண்ணி வந்தோன்னே உங்களுக்கு மேலே வந்துடும் யுவர் ஸ்டோரின்னு வந்துடும். அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் இப்போது எங்கள் அம்மா ஒரு அக்கௌண்ட் என் இதில் கிடக்கு, எடிட்ட ப்ரொஃபைல்குள்ளே போய் உங்கள் நேம், உங்கள் அக்கௌண்ட் இன்னும் யூசர் நேம்னு இருக்குது, உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு ரைட் கொடுங்க, உங்களுக்கு ஆப்ஷன் முடிச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்களா, நான் போட்டிருக்கேன். இப்போ இது சும்மா சல்மான் ஃபேரிஸ்குள்ளதும் போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், சல்மான் ஃபேரிஸ்குள்ளதும் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ பேரை நம்ம ஃபாலோயிங் பண்ணணும், எத்தனை பேர் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க இதை பார்த்தீங்களா. நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு இதோ இந்த சைடில் இப்படி திருப்பிடணும், திருப்பினோன்னு இதோ இப்போ இந்த ஃபோட்டோ வச்சு நான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னி நம்ம இதில் எடுத்தோம். ஸோ இப்போ சும்மா இந்த டேட்டுக்கு நான் வச்சுக்கிறேன், சும்மா ஒரு டேட்டுக்கு தான் நான் வச்சுருக்கேன். அடுத்தால நம்மளுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா, இதோ இங்கே இதை இப்படி வைக்கணும், இது எப்படி வைக்கணும்னா, இப்போ இதை டெலிவரிக்குள்ளே போட்டுட்டு இதோ இதோ இங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி மேலே ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், அதுக்கு அடுத்தால ஒரு இது மாதிரி இருக்கும், அதை கொடுங்க. அதில் டவுனில் வாங்க, இங்கே உங்களுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அது கொடுங்க. வேறு இதில் உங்கள் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம், இதில் எங்கள் வீட்டில் தானே இருக்கேன். அடுத்தால உங்களுக்கு மியூசிக் வந்துடும். இப்போ நான் சும்மா இன்னஸ் நம்மளுக்கு சென்டூன் இருக்கும், அடுத்தால யுவர் ஸ்டோரின்னு இருக்கும், அந்த சேனல் இருக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரவுண்டாகி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதால் கொஞ்சம் கொஞ்சமாக லோடாகி வந்துடும். நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நக்சேர ஃபேன் பார்த்தீங்களா, வேறு சன்மான ஃபேரிஸ் அஃபிஷியல், இவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. எல்லாம் இருக்கா ஆக்டர் அருண் பிரசாத், பாரதி கண்மலை வந்தவனையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இவன் நிறைய போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆக்டர் அவினாஷ் அசோக்கையும் ஃபாலோ பண்ணலாம். என்னடா இது, நெட் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். வேறு இது என் பழைய அக்கௌண்ட்டு டெலீட் பண்ணிட்டு எடுத்தேன் பார்த்தீங்களா, பார்த்துக்கல எப்படி நான் வச்சேன்னு. இதை அன்ஃபாலோ பண்ணிடுவோம், 38 தான் வரும், அதான் ஃபாலோ பண்ணால் 30. எனக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்க்கல, முன்னாடி இருந்தேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பேரை என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு இதோ இங்கே பாருங்க, எவ்வளோ பேரை என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ கீழே ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அது தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு வந்துடும் 11 அதர் ஸ்டார்ட் ஃபாலோ யூ 5 hours வந்துடும். எத்தனை அவர்னு நினைக்கணும். இதோ இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரீலோ பண்ணல, மேலே ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா, அதை கொடுங்க. அதில் போஸ்ட் ரீல் ஸ்டோரி ஸ்டோரி ஹைலைட் லைவ் லைவ் நீங்கள் ரீலோ இதில் பண்ணலாம், அதுக்காக இது இருக்கோ. ஸோ இப்போ மேலே மியூசிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான சாங்கெல்லாம் வச்சுருக்கோங்க. நான் இப்போ சும்மா இதை வச்சுருக்கேன் பாருங்க.
சரி இப்போ பாருங்க நான் பண்ணி காட்டுறேன் ஒரு ஃபோட்டோ மட்டும் அழிச்சு விட்டுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க அவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்துடும் டேய் ஃபோன் பண்ணீங்களா உங்களுக்கு வேணால் நீங்கள் திருப்பியும் பண்ணிக்கலாம் ஆனால் நான் கொடுத்துட்டு டெலிஷியஸ்னு கொடுங்க இருந்தாலும் அவ்வளோந்தான் ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்தது நான் எனக்கு போஸ்ட் ரீசைன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா டெலி பண்ணுறேன் ஏற்கனவே போட்டேன் டெலிட் ஆகட்டும் அது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வச்சேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது போஸ்ட் சபையாலாம் சமந்து ஸோ பாய்